கடையநல்லூரில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. கடையநல்லூர் தென்காசி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அமமுகவினர் கலந்து கொண்டு தென்காசி பாழமல் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகன் ஆகியோரின் ஆணைக்கிணங்க கடையநல்லூர் தென்காசி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அமமுகவினர் கலந்து கொண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் 27/3/2019 புதன்கிழமை மாலை கடையநல்லூரில் தென்காசி மெயின் ரோட்டில் உள்ள மரவர் மண்டபத்தில் மாலை 6 மணி அளவில் தொடங்கி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா தலைமை தாங்கினார். மாவட்ட கழக அவைத்தலைவர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் விபி மூர்த்தி, பிச்சம்மாள் சண்முகசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடையநல்லூர் நகர கழக செயலாளர் கமாலுதீன் வரவேற்பை வழங்கினார். இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாமலை, கழக இலக்கிய அணி செயலாளர் ஆர் எஸ் கே துரை, கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் மணிகண்ட ராஜா, கழக இளைஞரணி துணைச் செயலாளர் முத்துராஜ், கழக இளைஞரணி துணைச் செயலாளர் சின்னதுரை, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் முகமது மீரான் ஆகியோர் உடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்கள் செல்வர் டிடிவி தினகன் அவர்களால் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஏ எஸ் பொன்னுத்தாய் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். எஸ்டிபிஐ, இந்திய தேசிய லீக் கட்சி, பி கட்சி உட்பட கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கடையநல்லூர் தென்காசி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் உட்பட கழக செயல் வீரர்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். பொண்ணுத்தாய் 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 என்று ஒரு 4 பொண்ணுத்தாயை போட்டிருக்கிறார்கள்.
மாலையை போட்டாலும் சரி, வெற்றி பெற போகிற பொருளுக்காக மக்கள் மிகவும் விழிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் டிடிவி தினகரனுடைய சின்னம் ஆர்டிஎன்ஏ தொப்பி என்று சொல்லி ஒரு முறை சொல்லியிருந்தோம். வென்று விடுவோம் என்று பயந்து இந்த பேரி மோடி வந்து அந்த தேர்தலை ரத்து செய்வார். அடுத்த ஒரு தேர்தல் வந்தது ஆர்டிஎன்ஏ மீண்டும், அப்போது அந்த தினகரன் வேட்பாளர் நமக்கு சின்னம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கலைக்கு அவர்களாக ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள், குக்கர் என்று சொல்லி. அந்த குக்கர் சின்னம் தான் இன்றைக்கு உலகையே ஒழுங்கிக் கொண்டிருக்கின்ற சின்னங்களை. சரி, குக்கர் சின்னத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்று சொல்லலாம். நான் அன்றைக்கே சொன்னேன், இப்போது தேர்தலான நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது 40 தொகுதிகளும் ஒரே சின்னம், 19 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் ஒரே சின்னம் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், 40 தொகுதிகளில் 40 சின்னம், 19 டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.